ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் வேல்டு. நம்ம இன்றைக்கி டுடே ஈவினிங்கில் வெள்ளரிக்காயில் மருத்துவ குணங்கள், அதில் என்னென்ன பயன்கள் அப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் போகலாம். இந்த வெள்ளரிக்காயின் மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நமக்கு கோடை காலங்களில் நிறையவே கிடைக்கும். நம்ம ஒரு சில காய்கறிகள் வந்து சமைத்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்குது. ஒரு சில காய்கறிகள் வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம். அந்த பச்சையாக சாப்பிட காய்கறியில் ஒன்று தான் இந்த வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயை பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகம் உள்ளது. இது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கோடை காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து காலையிலையும் சாயந்தரமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் மலம் நல்லா போகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ வயிறு கோளாறுகள் ஏற்படாமவும் தடுக்கிறது. குழந்தைங்களுக்கு, அதாவது 5 வயசு குழந்தைங்கள்லேருந்துமே நிறையவே தரலாம் இது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் அந்த வயிறு வலி, மோஷன் போகாத ப்ராப்ளம், மலச்சிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கும், செரிமானத்தன்மை இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது தரலாம், தாராளமாக தரலாம். இது கூட்டு வச்சு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ இதில் நார் சத்து ரொம்ப அதிக அளவு இருக்குது. இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நீர் சுருக்கு, நீர் கடுத்து போகுது, நீர் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நிறையாவே எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறதுனால அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. அதே சமயத்தில் சிறுநீரகத்தில் கல் இல்லாமையும் பாதுகாக்க உதவுது, ஏன்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால கண் வந்து வர, அதாவது ட்ரையாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் ஈரப்பசதியோடு இருக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் நல்லாவே உதவுது. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்வீட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெள்ளரிக்காய் வந்து காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேலையும் எடுத்துக்கலாம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சுகர் பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஸ்ப்ரெட் பண்ணி தான் சாப்பிடணும், 3 வேளையும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது இடையில வந்து பசி எடுக்கும்போது இந்த வெள்ளரிக்காயை நிறையவே எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், சுண்டல் எடுத்துக்கலாம், கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ஆக, வெயிட் போடாது, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நல்லாவே உதவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெள்ளரிக்காயை நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டு ரெகுலராக சாப்பிட்லாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஃபேஸுக்கும் பார்த்திங்கன்னா இதை நம்ம கண்ணு குளிர்ச்சி ஆகிறதுக்கு இதை நம்ம கண்ணில் வைப்போம். ஸோ ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபேஸும் நல்லா பளபளப்பாக நல்லாயிருக்கும். உடல் எடை குறைக்கிறதுக்கும் இது பல வகையில் இது பயனுள்ளதாக இருக்குது நமக்கு. அதே சமயத்தில் பசியை தூண்டுறதுக்கும் இதை நல்லாவே பசி எடுக்கும். ஏன்னா ஜீரணத்தன்மை அதிகமாக இருக்குங்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளமும் எதுவும் இருக்காது. அதனால் நம்ம பசியை வந்து நிறையவே எடுக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதவிடாய் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வயிற்றுவலி அந்த மாதிரிலாம் இருக்கும், உதிரம் அதிகமாக போகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறபோது இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நம்ம ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வெள்ளரிக்காயின் நன்மைகளை பார்த்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.